இப்போ G.U.pope அவங்க திருக்குறளை டிரான்ஸ்லேட் பண்ணதில் யாருக்குமே உடன்பாடு இல்லை. அதைத்தான் ஆளுநர் அவர்கள் சில இடத்துல குறிப்பிட்டு காட்டுறாங்க. G.U.pope அவர்கள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கக்கூடிய திருக்குறள் மீது சில கருத்துக்களை ஆளுநர் அவர்கள் முன்வைக்கிறாங்க. அவருடைய கருத்து சுதந்திரமாக அதை முன்வைக்கிறாங்க. பல இடத்துல நானே சொல்லியிருக்கேன், ஆளுநர் அவர்கள் அரசியல் பேசக்கூடாது. நானே சொல்லியிருக்கேன், ஆளுநர் அவர்கள் அரசியல் பேசலை. அவருடைய கருத்து திருக்குறளை பற்றி அவருடைய சொந்த கருத்து இருக்குது. G.U.pope டிரான்ஸ்லேஷனை பற்றி அவருடைய சொந்த கருத்து இருக்குது. அது எப்படி தவறு என்று சொல்லுவார்? அதனால் ஆளுநர் வந்து வெறும் வாயை மூடிக்கொண்டு உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. ஆளுநர் வந்து டிசிட்ட பேசுவாங்க, வைஸ் சான்சலர் அட்ரஸ் பண்ணுவாங்க, நிகழ்ச்சிகளுக்கு போவாங்க, கருத்துக்களை பேசுவாங்க, தமிழ்நாட்டை பற்றி பேசுவாங்க, கலாச்சாரத்தை பற்றி பேசுவாங்க. அது பேசுவதற்கு அனைத்தும் ஆளுநருக்கு உரிமை இருக்குது. அதையும் பேசக்கூடாது என்று நினைப்பது எந்த விதத்தில் வந்து சரிங்கன்னா, அதனால் அந்த கடிதமே மொத்தமாக பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணாகத்தான் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய தோல்வி பயத்தை காட்டக்கூடியதாக தான் அந்த கடிதம் இருக்கோ தவிர ஏதோ தமிழகத்தினுடைய உண்மையான நிலைமையை பிரதிபலிப்பதாக அந்த கடிதம் இல்லை.